ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ் கொட்டை ஸ்டோரிஸ் சேனல்க. இன்றைய தினம் ஏப்ரல் 1, 2024, இன்று திங்கள். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கு எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம். வாங்க, புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்கப்பா. சரி, வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம் 1. இன்று இவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. வழக்கமாக காலையிலேயே என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிடுவான், வாழ்த்துக்கள் மச்சி அப்படின்வான். நான் சொல்லுவேன், என்ன மச்சி இன்றைக்கி லீவ்லாம் போட்ட போல இருக்கு, ஃபுல் டே செலிப்ரேஷன் போல் அப்படின்னு கலாய்ப்பேன். ஸோ அது வந்து முட்டாள்கள் தினம், அதுதான் கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 1 முட்டாள் தினம். சரி, 1 மேலிருந்து கீழ் பார்த்துடலாம். 3 தெருக்கள் கூடும் இடம் டாஸ்தி, இது முச்சந்தி. அப்புறம் 4 இடமிருந்து வளம் சேல ஆரம்பிக்குது. காணிக்கை, காணிக்கைக்கு இன்னொரு வார்த்தைப்பா, என்ன சொல்லலாம், சேல ஆரம்பிக்குது பெரிய வார்த்தை. சமர்ப்பணமா, சமர்ப்பணயம், இது இம்ல முடிதான்னு பார்த்துடலாம். 2 மேலிருந்து கீழ் செல்வம், செல்வத்திற்கு நிறைய சொல்லலாமே, பணம் போடலாம், தனம் போடலாம், ஆனால் இம்ல முடிகிற வார்த்தைகள் இருக்கின்றன 3 எழுத்தில். ஸோ இம் போட்டுடலாம், இதையும் பார்த்துடலாம். 8 கீழே இருந்த மேல் எழுந்தவனுக்கு என்ன சொல்லலாம், எழுந்தவனுக்கு நிறைய சொல்லலாங்க, நம்ம தமிழில் கழுவி ஊற்றுறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கின்றன. சரி, நீங்கள் இது போட்டு வரலாம், சமர்ப்பணம் தான் வரும் வாய்ப்பு இருக்குது. சேலர் ஆரம்பித்து இம்ல முடியுது. 4 காணிக்கை சமர்ப்பணம், சமர்ப்பணம், இப்படி இதை முடிச்சிடலாமா? 2 மேலிருந்து கீழ் செல்வம், இது பணமா தனமா அப்படின்னு பார்த்துடலாம். 3 வளம் இருந்த இடம் பாட்டு, பாட்டு எஸ பாட்டு என்ன போடலாம் அதுக்கு? 5 எழுத்து பாட்டு, பாட்டுக்கு கானம், எஸ பாட்டு கானம், சங்கீதம் சங்கீதயம், தே போட்டால் தனம் வரும், இது 7 பார்த்துடுறேன். 3 மேலிருந்து கீழ் கை நிறைய டேஸ் ததை சூதாட்டத்தில் இழந்தான், கை நிறைய சேல் ஆரம்பிக்குதுன்னா சததை சம்பாதித்ததை சூதாட்டத்தில் இழந்தான், சம்பாதித்ததை சயம் பாதி, இத்ததை வந்து கேள்வியிலேயே இருக்குது. அப்போது சேல் ஆரம்பிக்குது. 3 வளம் இருந்த இடம் பாட்டு, சங்கீதம் போட்டுடலாம், சங்கீதம் தம்னு இருக்குது. 2 மேலிருந்து கீழ் செல்வம், தனம் போட்டலாம். அப்படியே இங்கே போயிடலாமா? 5 இடம் இருந்து படம் சீரடியில் வாழ்ந்த மகான் பாபா. சரி, 5 மேலிருந்து கீழ் பால் ஆரம்பிக்குது. புண்ணியம் எதிர்ப்பதம், புண்ணியத்திற்கு எதிர்ப்பதம் பாபம், பாவம் கூட சொல்லுவாங்க, இது பாவம் தான் பொதுவாக பேசுகிறது. சரி, பாவம் போட்டிருக்கேன், பார்க்கலாம். 6 இடமிருந்து வளம் வதின்னு இருக்குது. துன்பம், துன்பத்திற்கு இன்னொரு வார்த்தை வதியில் முடியுது, அவதி, அவதி. 6 மேலிருந்து கீழ் ஆள் ஆரம்பிக்குது. அலட்சியம், அலட்சியமாக இருக்கிறது, என்ன சொல்லலாம், அலட்சியம், அசட்டை ஆள் ஆரம்பிக்குது, அசட்டையாக இருக்குது, கேர்லெஸ்ஸாக இருக்கிறது, அசட்டை, இது 7 பார்த்துடலாம். 8 இடமிருந்து வளம் வெள்ளம், அரிசி மாவு சேர்த்து செய்யப்படும் இனிப்பு, வெள்ளத்தையும் அரிசி மாவையும் சேர்த்து என்ன செய்வாங்க, சம்ல முடியுது, நான் அசட்டைனே போட்டுடுறேன், அசட்டை, சம், 5 எழுத்து சம், சாப்பிடும் பொருள், இனிப்பு பொருள், வெள்ளம் அரிசி மாவு சேர்த்து செய்யப்படும் பொருள், சட்னி ஞாபகம் மாட்டேன், நீங்கள் பார்க்கலாம். 15 கீழே இருந்த மேல் சர்க்கரை நோயாளிகளுக்கு உகந்த கோதுமை உணவு, சர்க்கரை நோயாளிகளுக்கு உகந்த கோதுமை உணவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க தெரியல, சப்பாத்தி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். இப்பா இத்தி இப்பா. 11 இடம் இருந்த வளம் டாசுக்குள் முத்து, சிப்பி குள் முத்து, சிப்பி சப்பாத்தி தான் அது, சந்தேகமே வேண்டாம். ஸோ 15 கீழே இருந்த மேல் சர்க்கரை நோயாளிகளுக்கு உகந்த கோதுமை உணவு சப்பாத்தி, தினமும் ராத்திரி வந்து ஒரு 8 சப்பாத்திங்க, அதை வந்து நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்துச்சுன்னா சிக்கனோ மட்டனோ ஒரு 1/2 கிலோ மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெஜிடேரியனாக உங்களுக்கு தேவையான ஒரு கிலோ 2 கிலோவில் ஏதாவது காய்கறிகள் கூட்டெலாம் பண்ணி அப்படியே வந்து குருமா வச்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்கரை வியாதி குணமாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்பாத்திலாம் சாப்பிட்டா சக்கரை வியாதி குணமாகாது.
சிறுதானியம் வேணால் போன சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் அது குறைக்கும் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ். அதுக்கெலாம் சப்பாத்திக்கெலாம் அப்படி ஒன்றும் கிடையாது, சும்மா கிளப்பி விட்டுருக்காங்க. 15 சப்பாத்தி, அப்புறம் 8 இடம் இருந்து வளம் தீசம்னு இருக்குது. வெள்ளம் அரிசி மாவு சேர்த்து செய்யப்படும் இனிப்பு, இது வந்து அதிரசம். அப்புறம் வந்து 8 கீழே இருந்து மேல் அபான்னு இருக்குது. எழிந்தவனுக்கு வந்து என்ன போடலாம், அபா சொல்லுவாங்களே, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடை பிடிப்போன், அதுதான் அர்ப்பன். சரி, 10 வளம் இருந்த இடம் டயில முடியுது, என்னென்னு பார்க்கலாம். பூசலுக்கு வந்து என்ன சொல்லலாம், சண்டை. 10 மேலிருந்து கீழ், ஹோட்டலில் உணவு வழங்குபவர் ஆங்கிலத்தில் சர்வர் தான், சர்வர். 16 வளம் இருந்த இடம் தழும்பு வந்து வடு. 20 கீழே இருந்து மேல் டேஸ் நிலாவே பாடல், பாடு நிலாவே தேன் கவிதை பூமலரம். 19 இடம்பெயர்ந்து வளம், என்ன படம் அது, இந்த பாடு நிலாவே பாட்டு வர்றது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்கப்பா, பழைய படம் அது, மோகன் நடிச்சிருப்பார் மட்டும் தெரியும், பார்த்துருக்கிறேன் அந்த பாட்டை வந்து. 19 இடம்பெயர்ந்து வளம் பார்னு முடியுது. அரசவை கூடும் இடம் பாரில் வந்து அரசவை கூடுதா, இது எந்த பாருங்க, அது தர்பார். 19 கீழ் இருந்து மேல் தபின்னு இருக்குது, டேஸ் தங்க கம்பி, தம்பி தங்க கம்பி. சரி, இது சம்னு இருக்குது, அந்த சம் என்ன சம் பார்க்கலாம். சிவனடியார்கள் கழுத்தில் அணிந்திருப்பது, சிவனடியார்கள் அணிந்திருப்பது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நெத்தியில் பட்டையை, கழுத்தில் கொட்டை, கையில் கட்டை, மேலே இல்லை சட்டை. சரி, ஆனால் கழுத்தில் அணிவது வந்து ருத்ராட்சம், தி ராட்சம். சரி, 18 கீழ் இருந்து மேல் என்னென்னு பார்க்கலாம். பறவை வந்து பட்சி. 14 மேலிருந்து கீழ், பாண்டியராஜன் இயக்கிய திரைப்படம் கன்னி டாஸ், இது கன்னி ராசி. இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் செம்ம காமெடியாக இருக்கும், இது எல்லா ஜென்ரேஷனும் பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஊரில் இருந்து அவரோட மச்சான் வரான்னு சொல்லிட்டு வீட்டில் பயங்கர அலப்பறை பண்ணுவாங்க அவங்க ஒய்ஃப்லாம் வந்து. கடைசியில் இவர் மனசு வெறுத்து போய் அவரோட ஃபோட்டோ மாட்டியிருக்கும், அவர் வந்து மாலை ஒன்று வச்சுருப்பார் கழுத்தில், அந்த மாலை எடுத்து கையில் வச்சுருப்பார், அந்த மாலை எடுத்து அவர் ஃபோட்டோவுக்கு அவரே மாட்டுவார். இந்த வீட்டில் உன்னை யார் மதிக்கிறா, உனக்கு நீயே மாலை போட்டு மதிப்பு கொடுத்தாதான் உண்டு அப்படின்னு போடுவார். சரி, ராசி அப்படின்ட்டு வந்திருக்குது. சரி, கீழே 17 கீழே இருந்து மேல் என்னென்னு பார்க்கலாம். கோயிலுக்கு செய்யும் அறப்பணி என்ன போடலாம், ரூ இருக்குது, அருட்சேவையா, சரி பார்த்துடலாம், இது போட்டு வரலாம். 13 கீழே இருந்து மேல் தீ இருன்னு இருக்குது. 13 உலக பொதுமுறையை எழுதியவர் திருவள்ளுவர். 7 இடமிருந்து வளம் பாரம் வந்து பளு. 9 இடமிருந்து வளம் காலத்திற்கு இன்னொரு வார்த்தை ரூ. சரி, வா இருக்குது, ரூ இங்கே இருக்குது, இது வா காலம், வா இருக்குது, 4 எழுத்து வார்த்தை காலம். பருவம் போடலாம், பருவம். சரி, ரூ பேன் இருக்குது. 17 கீழ் இருந்த மேல் திரும்ப பார்க்கலாம். கோயிலுக்கு செய்யும் அறப்பணி அருட்பணி போடலாமா, அருட்பணி. சரி, அவ்வளவுதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சின்னு நினைக்கிறேன். ஆமாம், நிஜமாகவே நிரப்பியாச்சு. சரி, அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன், ஒரு வாட்டி சரி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நேற்று வந்திருந்த பரிசு போட்டிகள்லாம் இருக்குல்ல, வாரமலர் பரிசு, குறுக்கெழுத்து புதிர், அப்புறம் வந்து தினத்தந்தி தேவதையில் வந்திருந்த 2 பரிசு போட்டிகள், அதற்கான விடைகளை வந்து வேறு வேறு வீடியோக்களில் கொடுத்துருக்குறேன். சேனலுக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த வீடியோக்களை பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோக்களையும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் பதில்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு மறக்காமல். சரியா, அவ்வளோதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.